ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள். காலையிலே வெற்றிகரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனை ட்ரஸ்ட்டில் வச்சு முதியோர்கள் கூட கொண்டாட போகிறேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, இந்த கடையில் தான் நம்ம பிஸ்கட் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தோம். ட்ரஸ்ட்டுக்காகன்னு சொன்னோடனே மொத்த பிஸ்கட்டையும் நான் ஸ்பான்சர் பண்ணதுன்னு சொல்லி ஃப்ரீயாகவே ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த மனசு தான் கடவுள். அன்பே சிவம் படத்தில் நம்ம கமல் சொன்ன மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு அப்படி உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இருக்க எல்லா பெரியவங்ககிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெற்றிகரமாக ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரேயர் போய்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் அனைவர்கள்ட்டையும் தாழ்மையுடன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன தான் உங்கள் ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு அதை பேசி சரி பண்ண பாருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பேரண்ட்ஸை வந்து வயசான பிறகு மாதிரி தனியாக விட்டுறாங்க. என்ன தான் வெளியிலேருந்து வரக்கூடிய மனிதர்கள் வந்து அவங்களுக்கு பெரிய உதவிகள் பண்ணாலும் அவங்க பிள்ளைங்க அவங்க கூட இல்லை, பேர குழந்தைங்க கூட இல்லை அப்படிங்கிற வருத்தம் வந்து அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து தனியாக விட்டுறாதீங்க. ஓகே, லாஸ்ட்டு இயரில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என் பிறந்தநாளை ஒட்டி இதே மாதிரி சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நானும் ஜஸ்ட்டு ஒரு 100 ரூபீஸ் கொடுத்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணேன். இந்த வருஷம் தனிப்பட்ட முறையில் 40 பேருக்கு பண்ணுற அளவுக்கு நல்லா டெவலப் ஆகியிருக்கேன். அடுத்த வருஷம் இதே மாதிரி 400 பேருக்கு பண்ணுற அளவுக்கு முன்னேறணும். அதுதான் என்னுடைய ஆம்பிஷன். அது மட்டும் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்க நண்பர்களும் எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறோன்னு சொல்லி அவங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாட்டி இந்த நல்ல காரியத்தினால சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதே மாதிரி அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக 400 பேருக்கு அன்னதானம் பண்ணுற அளவுக்கு முன்னேறணும். அதுதான் என்னுடைய ஆம்பிஷன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் அனைவரும் ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவே போதும். அவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது அவங்க பிள்ளை மாதிரி அவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.